இந்த விஷயம் ஒன்று வந்து நான் வந்து அப்படியே இருபத்தோரு மாநிலங்கள் அதை விட அதிகமாக தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு மொத்தத்தையும் கொடுத்துணுன்னெலாம் நான் பேசலை நான் அப்படி பார்க்கல ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாநிலம்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் எனவே வரி வருவாயை மட்டும் பார்க்கணுன்னு ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கணுன்னு சொதிராத்தியாதித்யா சிந்தியா சொல்கிறது வந்து அவர் ஒன்றும் அவங்களுடைய பாரம்பரிய சொத்துலேருந்து கொடுக்கல அவங்க கட்சி சொத்துலேருந்து கொடுக்கல சரி தமிழகத்தில் எங்கே போக்குவரத்து அதிகமாக இருக்கோ ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கு ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கிறது அடிப்படையில் இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான அரசாங்கம் இது என்கிற காரணத்தினால் அது தொடர்ச்சியாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் இது ரத்து செய்ய வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிது சார் கூட சொன்னார் நாற்பத்தி ஏழு சச்சார்ஜ் இருந்தது சத்தார்ஜ் இருந்தது அதை ஏழாக்கிட்டேன் ஏங்க நூறு இருந்து இருபது ரூபா தான் வசூல் பண்ணுவீங்க ஆனால் ஒன்றே ஒன்று போட்டு இரநூறுவா வசூல் பண்ணீங்கன்னா அது அது அந்த நம்பரை குறைச்சிட்டேன்னு மட்டும் சொல்கிறீங்களே தவிர இந்த நம்பரை கூட்டினதை பற்றி பேச மாட்டேன்றீங்களே நீங்கள் ஒரே ஒரு செஸ்ஸில் எவ்வளவு போடுறீங்கிறது தான் அப்புறம் எதோ அவங்க நேர்மையாக இருக்காங்களா இண்டிபெண்ட்டாக கொடுத்துட்டாங்களாம் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இப்போ அது இதே மாதிரியான கதை தான் பெட்ரோல்லையும் சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து நாற்பது ரூபா கூட்டுவீங்க பத்து ரூபா குறைச்சிட்டேன்னு சொல்லுவீங்க இந்த பத்து ரூபா குறைச்சதை மட்டும் ஆகா ஓகன்னு கொண்டாடுவீங்களா எஸ் எஜுகேஷன் செஸ்ஸில் கல்வி செஸ்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை கன்சால்டேட்டர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மாத்திட்டீங்க அப்படின்னு சிஏஜி சொல்லியிருக்கு அதனால் என்ன அர்த்தம்னா ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பொது நிதிக்கு மாற்றிருச்சுன்னு அர்த்தம் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன விஷயம்னா இந்த ஏமாத்து வேலைகள் மத்திய நிதியமைச்சர் வர்றதெல்லாம் கொடுத்துட்டாங்களாம் பதினேழு பதினெட்டில் மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்கு அதிகமாக பணம் வந்தது நாற்பத்தி ஏழாயிரம் கோடியாக அதை அப்படியே கன்சாலேட்டர் ஃபண்டுக்கு கொண்டு போயிட்டீங்க கூட இருந்தால் கன்சால்டேட்டேட்டர் ஃபண்டில் கொண்டு போவீங்க குறைச்சிருந்தால் அதிலிருந்து எடுக்க மாட்டீங்களா ரெண்டில் ஏதாவது ஒன்றுதான நியாயம் இருக்கும் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் பத்து சதவீதமாக இருந்த செஸ்ஸும் சர்ஜாஜும் இந்த காலத்தில் இருபத்தோரு சதவீதம் ஆயிருக்கு அதாவது ஒன்றிய அரசு தன் வருவாயில் தொண்ணூறு சதவீதத்தை பகிர்ந்தளித்தது என்பதை இப்போது எண்பது சதவீதமாக மாற்றிவிட்டது என்பதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளணும் வருவாய் பற்றாக்குறைக்காக ஃபைன ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிச்சு ரெண்டு லட்சத்து எண்பத்தையாயிரம் கோடி ரூபா த பீரியடு கொடுக்கணும்னு சொன்னாங்க இந்த ஆண்டில் மட்டும் எழுபத்தி நாலாயிரம் கோடி கொடுக்கணும் பட்ஜெட் ப்ரொவிஷன் வரும் முப்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மூவாயிரம் கோடி வந்திருக்கணும் அதுக்கு பதிலாக வெறும் ஆயிரத்தி அறநூறு கோடி மட்டும்தான் அதே கணக்கில் வச்சுக்கணும் அதனாலாவது நிதிக்குழு இந்த காரணிகளை மாற்றியதன் காரணமாக மட்டும் தமிழ்நாட்டுக்கு நிதி பங்கீட்டில் பகிர்வில் மைனஸ் பத்தொம்பது சதவீதம் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் இருக்குது நாலு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இருந்த தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வு என்பது இந்த காலத்தில் நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு ஏழு சதவீதமாக குறைந்திருக்கிறது இதன் காரணமாக போனாண்டில் மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இழப்பு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் பேரிடர் வந்தோன்னையே பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேருங்கிறத வச்சு ஃபண்டெல்லாம் கொடுக்காங்க அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து குஜராத்தில் நூற்றி அஞ்சு பேர் ஹரியானாவில் நாற்பத்தி பேர் அசாம்ல இருபத்தி நாலு பேர் மத்திய பிரதேசத்துல நூத்தி நாலு உபியில நூற்றி எழுபத்தி நாலு இது ஆரம்ப கட்டத்தில் இது எல்லாம் சேர்த்து மொத்தம் நானூற்றி ஐம்பத்தாறு பேர் இவங்களுக்கு மட்டும் அதாவது பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு மட்டும் கொடுத்தது மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி கோடி ரூபா தமிழ்நாட்டில் நானூற்றி பதினொன்று ரொம்ப ஒரு ஐம்பது ஐம்பது கூட இல்லை நாற்பத்தி அஞ்சு பேர் தான் வித்தியாசம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது வெறும் ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஏழு கோடி ரூபாய் வீதம் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் என்கிற அளவில் தான் கொடுக்குறீங்க இதை எப்படி ப பார்க்குறது பதினொன்றாம் வகுப்புக்கு பின்னால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு இருந்தது அதை எப்படி இவங்க வந்த கொடுக்காமலே விட்டுட்டு இப்போ அறுபது நாற்பதுன்னு மாற்றுனாங்க அதில் கூட நேர்மையற்ற வகையில் நடந்து கொண்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்ன அதாவது மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாரு பதினேழு இருந்து இருபது இருபத்தொன்று வரை தமிழ்நாடு செலவழிச்ச தொகை ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது ஆயிரத்தி எட்டு கோடி வெறும் இருபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதமும் கொடுக்கல அறுபது சதவீதம் மாத்தினதையும் கொடுக்கல வெறும் இருபது சதவீதம் கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு அரசாங்கமாக ஒன்றிய அரசாங்கம் இருந்தது அடுத்து ஒரே ஒரு விஷயம் இந்த முதலமைச்சர் வந்த பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பயிர் காப்பீட்டு திட்டம் அது வந்து பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டமாக அது நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ரெண்டு அந்த பிரீமியம் கட்டுறது ஒன் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தொம்போது சதவீதம் விவசாயி கட்ட வேண்டிய பிரீமியத்தில் நாற்பத்தொம்போது ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தொம்போது மாநில அரசாங்கம் ரெண்டு விவசாயி என்று இருந்தது அதை வெறும் இருபத்தஞ்சு எழுபத்தி மூணு ரெண்டு என்று மாற்றியது யார் இப்படி மாற்றினது யார் ஒன்றிய அரசாங்கம் அதன் காரணமாக தமிழ்நாடு எவ்வளவு இழந்திருக்குன்னு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வெறும் ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபா தான் நாங்கள் கட்டினோம் நீங்கள் இப்படி மாற்றியதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி கட்டியிருக்கோம் எவ்வளவு அதிகம் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதாவது உயர்வு மட்டும் இரநூத்தி முப்பத்தொம்போது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுவே ரெண்டாயிரத்தி இரநூறு கோடின்றார் நீங்கள் எம்என் ரேகா திட்டத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிசிபுரில் இருந்து கொடுக்குறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களில் இருந்து தான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க முதலமைச்சர் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடிதம் எழுதி இருக்காரு ஐயா நீங்கள் கொடுத்த தொகை முழுவதும் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னோட இருபத்தொன்னோட அது முடிஞ்சு போச்சு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலான காலத்தில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் நான் சொன்னதெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எதையாவது பாருங்க இந்த அரசாங்கம் ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்பதை இல்லாமல் செய்வதற்கான முறையில் ஒவ்வொரு வகையிலும் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை தான் இது முழுவதையுமே பார்க்க முடியுது என்பதை சொல்ல விரும்புகிறேன் அதே போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டினி போட்டிருக்கு ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நாற்பத்தொரு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத மூ ஒன் மூ ஒன்றுக்கு நான்கு பேர் எழுதியிருக்காங்க இது முப்பத்தி ரெண்டு சதவீதம் கூட வரலை அதுக்கு கீழே இருந்ததுன்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதில் நாற்பது சதவீதத்தை அப்படி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னால்லாம் அப்படி இல்லை பதினாலாவது நிதிக்குழு அப்படி பண்ணியிருந்தது அதாவது என்ன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்கள் நூறுரூவா கொடுக்குறீங்கன்னா அதில் நாற்பது ரூபாயாக செலவழிக்கணுன்னா மாநில அரசாங்கமும் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும் தான் செலவழிக்க முடியும் அவங்க ஆயிரம் கோடி கொடுத்துருப்பாங்க நீங்கள் இரநூத்தொம்பது கோடியோ முந்நூறு கோடியோ அதாவது நானூறு கோடி செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த நானூறு கோடி இல்லைன்னா அந்த ஆயிரம் கோடியை செலவழிக்க முடியாது அதை பதினைந்தாவது நிதிக்குழுவுக்கு பின்னால் என்ன ப பண்ணிட்டாங்கன்னா ஆயிரம் கோடின்னு அவங்க ஒதுக்கியிருப்பாங்க மாநிலங்கள் ஐநூற்றி எழுபது கோடி செலவழிச்சா தான் அந்த ஆயிரம் கோடியை பெற முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படி இருந்து கடன் நிபந்தனையில இருந்து நிதிக்குழு ஆலோசனைகளில் இருந்து அதே போல் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருந்து எம்என் இருந்து பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து செஸ்ஸு சச்சார்ஜில் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி கொடுப்பது வரை ஒவ்வொன்றிலும் மாநில அரசின் பங்கை மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிற போது அது கொத்தடிமை மாதிரி நடத்துகிறது என்று முதலமைச்சர் பேசியது சரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மாநிலங்களுக்கு உரிய பங்கை கொடுக்க ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது என்பதும் சரி இது ரெண்டையும் ஒப்பிடுகிற போது நிச்சயமாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீது ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது நண்பர் சத்தியன் முதல்ல சொன்னாரு ஒரு குரலை தான் அவர் ஆரம்பிச்சாரு ஆனால் வள்ளுவர் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு உள்ளவர் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி ஆட்சி பொருள் வரும்னு நினைச்சிட்டு அவர் என்ன சொன்னார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலடு நின்றான் இரவு நைட்டில் கருவியை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிறத கொடுறான்னு பறிக்கிறது மாதிரி ஒரு மோசமான அரசாங்கம் செய்யும் என்று சொல் சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அவங்க கொடுக்க வேண்டாம் ஆனால் மாநில அரசு பார்க்கணுன்னு கொடுத்து வைத்திருப்பதற்கு அது அவர்கள் சொந்த சொத்தில் என்னுடைய உரிமை திருப்பி வாங்குவோம் கார்ப்பரேட் டேக்ஸை ஏன் குறைச்சாங்கிறதுக்கு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அதாவது சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவதை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க இன்னும் கொஞ்சம் கூட டேக்ஸ் போட்டுக்கங்கண்ணு ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸை முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தஞ்சி சதவீதமாக இருபத்தஞ்சி சதவீதத்திலேருந்து புதுசாக வர்றவங்களுக்கு பதினஞ்சு சதவீதமாக குறைச்சதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நாட்டு நிதி நிலைமை அப்படி இருக்க இருக்குது மாநிலங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்போ மாநிலத்துக்கு லோன் வாங்குறது கூட நீ கிராண்டு கொடுக்குறது இல்லை ஃபிஃப்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னால் மூவாயிரம் கோடி எனக்கு கொடுக்க வேண்டாம் அது ஆயிரத்தி இரநூறு கோடின்னு சுருக்கிட்டீங்க அதெல்லாம் எப்போது கோவிட்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் பண்ண கூத்து ஆனால் நான் என்ன கேட்குறேன் சரியா நாட்டின் நிலம இப்படி போச்சு நான் லோன் வாங்கிக்கிறேன்னா நீ லோன் வாங்கணுன்னா யூபிஐ தனியாருக்கு மாற்று நீ தனியாருக்கு வித்துடு லோன் வாங்கணும்னா நீ மின்சார கட்டணத்தை உயர்த்திடு என்ன விதமான அரசு நிச்சயமாக வேலோடு நின்றான் இரவுன்னு வள்ளுவர் எதுக்கு சொன்னாரோ அதற்கு மொத்தமும் பொருத்தமான அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது இது அனுமதிக்க முடியாது கூட்டாட்சி தத்துவம் வந்து யாருடைய கொடையும் இந்தியா இருப்பதற்கான அடிப்படை அது நம்முடைய பெருமை மட்டுமல்ல இந்தியா இருப்பதற்கான அடிப்படையாக கூட்டாட்சி தத்துவம் தான் அதன் மீது கத்தி வீசுகிறார்கள் அதை ஏற்க முடியாது என்பதான் சொல்ல வேண்டியது